நம்ம ஆறுமுக அரங்கமா தேசிகாய நம்ம வணக்கம்மா. வணக்கம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா? ஸ்கூல் படிக்கிறீங்களா காலேஜ் படிக்கிறீங்களா? காலேஜ் முடிச்சிட்டம்மா. சரிங்கம்மா. ஓங்கரக்குடிலுக்கு எப்படி வந்தீங்க? உங்களுக்கு யார் சொன்னாங்க? ஒங்காரக்குடலுக்கு நான் வந்தது முதல்ல ராமமூர்த்தி ஐயா வந்து எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மூலமாக சரவணன் ஐயா வந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு ஐயாவை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக இங்கே வந்தோம். முதல்ல எனக்கு ஐயாவை உணரலை. இவங்க கடவுளா, இவங்க சாதாரண மனிதர் தானே அப்படின்னு எனக்கு ஒரு உள்ள ஒரு உணர்வு. நானும் எல்லா மக்களும் மாதிரி அசைவம் சாப்பிட்டேன். சைவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். ஆனால் நான் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸில் அப்படியே அசைவம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். குடலுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயா கேட்டாங்க எங்ககிட்ட, இப்போ நீங்கள் சைவமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க ஐயா அப்படின்னு எங்கள் அப்பா எல்லாருமே சொன்னாங்க. அப்போ நான் மட்டும் இல்லைன்னு மண்டையாட்டினேன். எனக்கு தோணுச்சு, நம்ம அசைவம் சாப்பிட்றோம், நம்ம எப்படி சைவம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் சரணப்பா கிட்டே கேட்டேன். அவங்க தான் எங்களை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்டே கேட்டேன், எப்பா அசைவமா சைவமான ஐயா கேட்குறாங்க, நான் காலேஜில் சைவம் அசைவம் சாப்பிட்ருக்கேன்ப்பா, இப்போ அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நான் எனக்கு புரியலை அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சைவங்கிறது சொல் செயல் சிந்தை எல்லாமே சைவம்தாம்மா, அதுதான் ஐயா கேட்குறாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி உணரலைப்பா, எனக்கு என்னமோ இவங்க கேட்டது புரியலை. நான் வந்து இவங்களை சாதாரண மனிதனாக தான் பார்க்குறேன், எனக்கு வந்து அவங்க அப்படி ஒரு கடவுள் அப்படிங்கிறது எனக்கு உணர முடியலப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமும் எங்கள் சரணப்பா வந்து என்கிட்ட ஆசன் பரிமாற்றி நிறைய சொல்லுவாங்க, தொண்டு செய்வாங்க, திருநெல்வேலியில் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே என்னை வர சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்வேன், ஆசான் புக்கை படி, அவங்க வந்து மலைக்கு கூட பள்ளிக்கூட ஒதுங்கினதில்லை, நீ படி படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், அப்பா என்னை வற்புறுத்தாதீங்க, எனக்கா தோணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ணே சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன் அன்னதானத்துக்கு. ஃபஸ்ட்டு அன்னதானத்துக்கு தான் வந்தேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஊர்வா கொடுப்பேன். ஊர்வா கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு போயிடுவேன். நான் ஃபுல்லாக துண்டு செஞ்சதே கிடையாது முன்னாடிலாம். அதுக்கப்புறம் குடலுக்கு வருவோம், ஐயா பார்ப்போம். அப்பவும் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஐயாவை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு நெஞ்சில் ஒரு கட்டி இருந்தது. கட்டி இருக்கும் போது இந்த மாதிரி ஐயா கிட்டே வந்து கேட்டாங்க, ஐயா என்ன பண்ணுறதுயா, இவளுக்கு கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்துருமோ அப்படின்னு பயம் இருக்குயா அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்பமும் ஐயா சொன்னாங்க, நான் இருக்கப்பா கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாலாம் சேர்ந்து 10 முட்டை அரிசிக்கு காயினுக்கு கொடுத்தாங்க, 50,000 கிட்ட கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர்ஸ் கிட்ட போனோம், போய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு கரைஞ்சிட்டு, அது அப்படியே கரைஞ்சிட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் போய் கேட்கும் போது ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்து கேட்டதுக்கப்புறம் அது அப்படியே கரைஞ்சிட்டு வந்து மெடிக்கல் மிராக்கிள். எனக்கு வந்து அது சொல்ல தெரியல. நான் அப்போதான் நான் ரொம்ப உணர்ந்தேன், டீப்பாக உணர்ந்தேன். ஏன்னா என்னது இது இவங்க கிட்ட, அப்போ உண்மைக்குமே இவங்க கடவுள் இருக்காங்க. ஆனால் என்னோட அறியாமை, என்னோட வினையின் காரணமாக நான் இன்னும் அவங்கள உணரலை அப்படின்னு நான் நானே ஃபீல் பண்ணிக்கிட்டேன். சரி நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ, சின்ன வயசுலயே வந்திருக்கலாமோ. எனக்கு வந்து இந்த இடம் வந்து புதுசு. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல வரும்போது எனக்கு தோணும், என்னது இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாதாரண மக்கள் மாதிரி தான் நானும் ஃபர்ஸ்ட் ஐயா உணரல. சாதாரண மக்கள் மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். என்ன இவங்க கடவுள் கடவுள்னு சொல்றாங்க, இவங்க என்ன கடவுளா அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனா போக போக ஐயாவை உணர அந்த ஞான திருவடி புக்கை படிக்க படிக்க தான் நான் ஐயாவை ரொம்ப உணர்ந்தேன். இப்போ ஐயா சில ஆசான் பெருமையை நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க அது வந்து எல்லா அன்பர்களுக்கும் அது அனுப்புறாங்க. வேற எது மூலமா எழுதி எதுல எழுதிட்டு வரீங்க நீங்க? மொபைல்ல தான் டைப் பண்ணுவோம். மொபைல்ல தான் தமிழ்லதே எழுதுவேன். ஐயா புக்கை பார்த்து அப்படியே அதை எழுதுவேன். அதுல வந்து ஐயா முருகன் போட்டிருப்பாங்க, நான் அதுல ஐயா பேரை போடுவேன். ஐயா பேரை போட்டு எழுதுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அது ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்ப ஐயாவோட பெருமையை என்னால பேச முடியல, ஆனா ஐயாவோட பெருமையை நம்ம எழுதணும், இந்த உலகத்துக்கு பரப்பணும். பேச்சு மூலமா இல்லாட்டினாலும் எழுத்து மூலமா தான் ஐயாவோட பெருமையை நான் வந்து எழுதணும் பரப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி என்னென்னலாம் எழுதுவீங்க ஐயாவோட பெருமைகளை பத்தி, அதை பத்தி சொல்லுங்க. என்னன்னா சைவமா இருக்கணும், புலால் மறுத்து சைவம். ஜென்மத்தை கடத்தேச்சுனா நம்ம ஆசான் ஆறுமுக அரங்கமா தேசிகரே வணங்கணும். ஆனால் வணங்குறது ரொம்ப கடினம். முதல்ல ஆசானை நம்பவே முடியாது, இவங்க சாதாரண மக்கள் தான் அப்படின்னு தோணும். ஆனால் அவங்கள உணர தான் நமக்குள்ளே அது மாற்றம் வரும். அவங்கள வணங்கணும், முதல்ல ஞானிகள் உண்மையானவர்கள் அப்படின்னு நம்ம வணங்கணும். நம்பி வணங்கினா சரிங்கம்மா. உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா, அதை சொல்ல வேண்டும்? என் பேர் ஷாம்லா தேவி, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன்.